ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அஞ்சுவதம் அடிப்பணிவதம் ஆட்சியவதம் அரங்கனுக்கே ரங்கநாயகி தாயர் சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரமணே நமஹ. ராமானுஜுதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜு யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோசி தயைக சிந்தோ ராமானுஜச சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயாபிபூதி சர்வம் யதேவ நியமே நமதன்வயானாமாத்யஸ்ய நக்குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரீகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வான் பக்தாயிரேண பரகாலேதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். அவிதித விஷயாந்தர ஷடாரே உபநிஷதாம் உபகான மாத்ர போக அபிஜ குணவசாத் தேகசேஷி மதுர கவிர் ஹிருதயே மவாவிரஸ்து. வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் வன்குருகோர் ஏரெங்கள் வாழ்வாம் என்று ஏத்தும் மதுர கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். கழனம் சிறுத்தாம்பல மூன்றாவது பாசுரத்துக்கு நாம் அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி முதல் ரெண்டு பாசுரத்தை சேவிச்சுட்டோம். மேற்படி மூணாவது பாசுரத்தை நாம் அனுபவிக்கலாம். கண்ணினொன் சிறுத்தாம்பினால் கட்டொண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குறுகோர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே. கண்ணினொன் சிறுத்தாம்பினால் கட்டொண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தென் குறுகோர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதோறும் என்னாவுக்கே. நாவினால் நவற்றி இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவமற்றறியேன் குறுகோர் நம்பி பாவி நின்னிசைப்பாடி திரைவனே திரைதந்தாகிலும் தேவ பிரானுடை கரிய கோலத்திரு ஒரு காண்பன் நான் பெரியவன் குறுகோர் நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் பெற்று நன்மையே. மூணாவது பாசத்தை சொல்றச்சே, இப்படி ஆச்சாரியனுடைய பிரபந்தங்களை எல்லாம் அவர் போற இடங்கள்ல எல்லாம் சேவிச்சுண்டே போறார். அப்படி சேவிச்சுண்டே போய் அவருக்கு என்ன பெரிய சொத்து கிடைச்சதுன்னு கேட்டாக்க ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்வரூபம் அவர் கண்ணில் தெரிஞ்சுதான். நீலமேக சியாமல பெருமாளினுடைய திருமேனி அவருடைய கண்களுக்கு தெரியறது. அது எப்படிப்பட்ட தரிசனமாக இருந்ததுன்னு கேட்டாக்க நீலமேக சியாமல பெருமாள் தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் எழுந்துள்ள செய்ய கொண்டு அந்த எம்பெருமான் மதுரகவி ஆழ்வாருக்கு தரிசனம் அளித்தாராம். இவர் சொல்றார், அதுவும் கூட எங்க ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தினால ஏற்பட்ட சௌபாகியம் தான் அது. ஆதலால் என் ஆச்சாரியன் திருக்குறுகூர் நம்பி நம்மாழ்வார் அவருடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு இப்ப பெருமாளே தர்சனம் கொடுத்திருக்கார். இவை அனைத்தும் என் ஆச்சாரியனுடைய பெருமைகளே அப்படின்னு அவரிடத்து காண்பிக்கிறார். மூன்றாம் பாசுரத்திலே திரிதந்தா கிலும் தேவ பிரானுடை கரிய கோல திரு ஒரு காண்பன் நான் பெரியவன் குறுகோர் நகர் நம்பிக்காள் உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. அடியேனுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைச்சதுன்னு கேட்டாக்க காரணம் சுவாமி நம்மாழ்வாரனுடைய பிரத்யேக அனுகிரகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டார். மேற்படி நாலாம் பாசுரத்துக்கு உண்டான அர்த்தத்தை நாளை தினம் அனுபவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.